सच्चिदनंदय विश्वत्पत्ति हेतव तापत्रनाशा श्रीकृष्णा वो नुम आगीषा ये वदने लक्ष्मी से चक्षसि यस्ते हृदय संवतृतम प्रसिंहम अहम भजे जन्मा यदितरतविजस्वराट तेने ब्रह्म आदिकवये मुख्यंति यत्सूरयः तेजो वारिमृदसर्गो मृ मृषा धेन सदा सत्यं परं धीमहि तयि संस्थिते गदया शीर्णशीर्षणी अस्मदुजच्युतया ये बलिम हरन्ति ऋषयो ये देवाः स्वयं सर्व भविष्य अमूला स उद्यम अरिदुरुक्तोमर उपलक्ष्य भीतां तोदम् मृषन् निरगादाम्भुमद्यात् ग्राहाहतः स करेणुः यथेभः तम् निःसरन्तम् सलिलादनुद्रुतः हिरण्यकेशो दुरदं यथा झषः करालदंष्ट्रो अशनिस्निस्वनः अब्रवीत् गतह्रियाम् किम् तु असतां विगर्हितम् மைத்ரேயர் விதுரட்ட ஹிரண்யாக்ஷனுக்கும் வராகமூர்த்தியான பகவானுக்கும் உள்ள நடந்த அந்த சண்டையை பற்றி வர்ணிச்சுட்டு வரார் அப்போது ரசாதலத்தில் இருக்கக்கூடிய பூமாதேவியை ரட்சிப்பதற்காக பகவான் வராகமூர்த்தி வராக அவதாரத்தை எடுத்துண்டு அந்த பூமியை தூக்கிண்டு போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாரதருட்டேருந்து ஹிரண்யாக்சன் கேட்டு அந்த இடத்துக்கு வரா ஏன்னா பகவானை வந்து சண்டைக்கு இழுக்கிறதுக்காக வருணன் வந்து சொல்லிட்டா இந்த மாதிரி தவிர வேற யாருமே உன்னோட ஈடுகட்டி சண்டை போடுறதுக்கு இன்னைக்கு முடியாது ஏன்னா எனக்கு வயசாயிடு அந்த காலமெல்லாம் ஆயிடுத்து இன்னைக்கு அதனால என்னால உன்னோட சண்டை போட முடியாதுன்னு வருண பகவான் சொல்ல அதற்காக விஷ்ணுவ தேடிண்டு போறான் ஹிரண்யாஷன் அந்த இடத்துல வந்து பூமிய தூக்கிட்டு போகும் பொழுது இவன் வந்து ஏசராம் நிறைய திட்டுறான் பகவான அந்த இடத்துல உன்னை கொன்னுட்டு என்னுடைய கதையினால உன் தலையை பிளந்து உன்னை கொன்னுட்டும் இந்த இந்த உனக்காக பலியை கொண்டு வர்ற இந்த தேவர்களும் ரிஷிகளும் வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத தவிக்க போறா பாத்துண்டேரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்பேரண்டா ஆனா அதுல வந்து அஹ் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏன்னா பக்தியோட பிறந்த ஒரு ஆஹ் இவாதான் அவா பகவத் பக்தியோட இருந்தவா சாயுஜ்ஜம் பெற்றவா சாலோக்கியம் அந்த மாதிரி ஒரு வைகுண்டத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து ஒரு கோபமோட வா பேசுற பேச்சுல கூட உள்ள அர்த்தம் இருக்குங்கிறதுக்காக ஸ்ரீதர சுவாமி காமிச்சார் எப்படி தொயை சம்ஸ்திதேனா ஒன்ன நன்கு நான் வந்து என்னுடைய ஹிருதயத்துல வைப்பேன் ஏன்னா என் கையில இருந்து கதை நழுவும் உன் தலை அப்படியே ஜம்முன்னு இருக்கும் அது அப்படிப்பட்ட ஒன்ன வந்து என்னுடைய மனசுல வச்சு இந்த தேவர்கள்லாம் வந்து அஹ் வேரூன்றி இருக்கிற மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் பண்ற மாதிரி இருக்கு பட் இதனுடைய உள்ளர்த்தத்தை புரிஞ்சுக்காத அஹ் பகவானுடைய பக்தர்கள் பல பேர் இருப்பாளும் அந்த பக்தர்களுடைய மனசு நோகிறதேன்னு பகவானுக்கு துத்தியமான அவருக்கு ஒரு உறுத்தல் மன உறுத்தல் ஆனாலும் முதல்ல கையில இருக்கக்கூடிய பூமாதேவிய வந்து அஹ் ஒரு நல்ல சேஃப் கீப்பிங்ல வச்சுட்டு வரணுங்கிறதுனால அவளை முதல்ல வந்து அஹ் மேல ஜலத்தில இருந்து வெளியில வந்து அவரை அவளை முதல்ல வந்து வைக்கிறார் அந்த இடத்துல நிலை பெற்று வைக்கிறார் சோ அததான் வந்து இப்ப அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற சா காம் உதஸ்தாத் அததாத் விண்யாம் அபிஷ்டுதோ விஸ்வசாஹி ஆபூரியமானோ விவிதை பசியதோ அரேஹே பசியதா அரேஹே இத வந்து முதல்ல எடுத்துன்றணும் எப்படின்னா இந்த சப்தமி சொல்ற மாதிரி இங்க வந்து ஷஷ்டி விபக்தியில இருக்கிறதுனால அவனை கண்டுக்காதன்னு அர்த்தம் தம் அனாதிருத்திய அரேகே தசிய பசிய பசிய தம் அனாதிருத்திய இத்தியர்தா அந்த இடத்துல அவன் பார்த்துட்டே இருக்கிறச்சு அவனை கண்டுக்காத ஏன்னா அவன் அனுத்ருத்த பின்னாடி பின்தொடர்ந்து வராம கதையை தூக்கிண்டு பேசுற பேச்சு என்ன அவனுடைய உருவம் என்ன இது எல்லாத்தையும் வர்ணிச்சு வந்தார் இவர் மாட்டுக்கு பூமியை எடுத்துட்டு மேல போக இவன் பின்னாடி துரத்தின்ட்டு வரான் இல்லையா அவனுக்குன்னு எல்லாம் கேட்டுண்டு வரான் அதனால அவனை கண்டுக்காத இந்த இடத்துல அவன் ஏதோ பண்ணிட்டு போறான் நம்ம முதல்ல நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிய பாக்கணுமா இல்லையா அதை முதல்ல வந்து பகவான் பண்றார் சோ பஷ்யத்தகா அரேஹே இதுல வந்து ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா பசியத்தோ அஹ் ஹரஹான்னு ஒரு அர்த்தம் ஒரு இது இருக்கு பகவானுக்கே உண்டு அது பசியத்தோ ஹரஹான்னு பார்த்துட்டே இருக்கிறச்சு நம்ம மனசு திருடின்டுறான் அப்படின்னு அஹ் பசியத்தோ ஹரஹானா திருடன்னு ஒரு அர்த்தம் உண்டு ஜாரச்சோரங்கிறோமே அது போல பகவானுக்கு வந்து பசியத்தோ ஹரஹான்னு இந்த இடத்துல வந்து பசியத்தகா அரேகேன்னு போடும் பொழுது இது வந்து அவனுக்கு ஹிரண்யாக்சனுக்கு இது அஹ் அரியன எதிரின்னு அர்த்தம் அந்த எதிரியான ஆன பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது வந்து கவனியாமல் ரொம்ப கண்டுக்காத சலில்தாத்து ஜலத்தினுடைய உதஸ்தாத்துங்கிற வேர்டுக்கு வந்து உபரிங்கிற அர்த்தம் இங்க போட்டிருப்பார் ஆஹ் சலிலசிய உதஸ்தாத்து தது உபரி சலிலசிய உபரி இத்தியர்த்தா ஜலத்து மேல கோச்சரே அப்படின்னா விவகார கோச்சரே தேஷே எந்த இடத்துல வந்து விவகாரம் எல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு இடத்தில் வைத்து அந்த பூமியை சலிலசிய உபரி சலிலசிய உதஸ்தாத்து ஜலத்தின் மேல் கோச்சரே எல்லோருக்கும் நடமாடுவதற்கு உகந்ததாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் விவகாரம் செய்வதற்கு உகந்ததாக இருக்கும் இடத்தில் காம் அந்த பூமியை பிருத்திவியை விநியசிய வைத்து விட்டு அதுக்கப்புறம் தஸ்யாம் ஸ்வசத்துவம் அததாத் தஸ்யாம் அவளிடத்தில் ஸ்வசத்துவம் தன்னுடைய ஆதார சக்தியை வைத்தார் ஆதார ஸ்வசத்துவம் சத்துவன சக்தி பலம் தன்னுடைய ஆதார சக்தியான வந்து ஹி இன்ஃபியூஸ்ட் வித் ஹிஸ் ஓன் பவர் அப்போதான் அந்த பூமி வந்து எல்லா இடத்துலயுமே பகவான் இருக்கான் எல்லா பிராணிகள்லயும் பகவான் இருக்கான் எல்லா பூதராசிகள்லயும் பகவான் இருக்காங்க அஹ் அப்படின்னு சொல்லும் பொழுது அததுக்குள்ள அந்தரியாமியாக பகவானுடைய சக்தி தான் இதெல்லாம் இயங்கின்றிருக்கு அவனன்றி அணுவம் அசையாதுங்கிறோமே அது போல இங்கே சோ அவனுடைய ஒரு ஆதார சக்திய அங்க உள்ள வந்து புகுத்தராம் பகவான் ஸ்வசத்வம் அததாத் கொடுத்தான் நிஹிதவான் வைத்தார் அதுக்குள்ள அதுக்கப்புறம் விஸ்வசிருஜா அஹ் பிரசூனைஹி அஹ் விஸ்வசுஜா அபிஷ்டுதா விபுதைஹி பிரசூனைஹி அ ஆபூரியமான ವಿಶ್ವಸೃಜ அபிஷ்டுதா விஸ்வசிருக் பிரம்மா முதலிய பிரஜாபதிகளை கூட எடுத்துக்கலாம் இந்த இடத்துல பிரம்மால இருந்து ஆரம்பிச்சு அல்லது வந்த வந்த அந்த பிரஜாபதிகள் இருக்காளு அவர் தான் உலகத்தினுடைய சிருஷ்டிக்கு காரணமா இருந்தா பிராணிகளினுடைய ஒரு வளர்ச்சி அதாவது ரேஸ் வளர்றதுக்கு உண்டான காரணமாக இருந்தவர்கள் சோ விஸ்வ விஸ்வ சிருஜாங்கிறச்சி அந்த இடத்துல இவர்களை எடுத்துக்கலாம் நம்ம பிரஜாபதிகளான சோ அதனால்தான் விஸ்வ சிரிஜாம் ஒரு பாட்டம் இருக்கு அந்த விஸ்வ சிஜாமங்கிற பாட்டம் எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து மரீச்சாதி முனிவர்களினுடைய பிரூனைகி விபுதைஹி பிரசூனைகி ஆபூர்யமான பலவிதமானி பூக்களினால் ஆபூரியமான அவர்களுடைய அவர் எல்லாம் வந்து பூ அப்படியே தூவரா பகவான் மேல அந்த பூவெல்லாம் வந்து பகவான் மேல அப்படியே பூர்த்தி அடைகிறது தட் இஸ் அப்பூரியமான அப்படி வந்து அவர்களால பூ பொழியரா அந்த பூ மழையில பகவான் பூர்த்தி ஆகிறான் இருக்கக்கூடிய பகவான் விபுதைகி அபிஷ்டுதஹான்னு போடலாம் இல்ல விஸ்வ சிருஜான்னு எடுத்துட்டோம்னா பிரம்மாவனால ஸ்தோத்திரம் செய்யப்படுறவர் விபுதைகி தேவர்களினால் பிரசூனைகி ஆபூரியமானகா தேவர்கள் எல்லாம் புஷ்பமாரி பொழியரா பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றார் அது ஒரு பக்கம் இல்லைன்னா இன்னொரு பக்கம் அஹ் பிரஜாபதிகளினுடைய பூக்களினால் அஹ் அபூர்யமான மேலும் விபுதைகி அபிஷ்டுதா தேவர்களால ஸ்தோத்திரம் செய்யப்பட்டவர் இப்படியும் நம்ம எடுத்துக்கலாம் இல்ல ஆக மொத்தம் அவருக்கு ஸ்தோத்திரம் நடக்கிறது இந்த ஜிதம் ஜிதம் ஜித யக்ஞ பாவனான்னுட்டு அந்த யஜ்நவராக ஸ்தோத்திரம் இருக்கே முன்னாடி பார்த்தோமே அது இந்த இந்த கட்டத்துல சே ஒரு நிமிஷம் அந்த கதையினுடைய த்ரெட்டை நீங்க வந்து யோசிச்சு பார்த்துன்னா யஜ்யவராக ஸ்தோத்திரம் பகவான் வந்து அந்த பூமியை கொண்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணார் அதுக்கப்புறம் பிரஜையனுடைய உற்பத்தி ஏற்பட்டது அவர் வந்து அந்த பூமியை கொண்டு வந்து வைக்கும் பொழுது ஜனலோகத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்றா அப்படின்னு வந்து இந்த யஜ்யவராக ஸ்தோத்திரத்தை நம்ம பார்த்தோம் தான் விதுரர் வந்து கேக்குறார் ஏன் பகவான் அந்த ஹிரண்யாட்சனோட சண்டை போட்டார்னு கேட்டப்போதான் சனகாதிகளினுடைய கதையை சொல்லி இப்போ ஹிரண்யாட்சனுக்கும் பகவானுக்கும் உண்டான சண்டை நடக்கிறது அப்படின்னு சொல்றச்சு இப்போ நம்ம அந்த பேக் அந்த அந்த ஸ்தோத்திரத்தை இங்க நினைவுபடுத்திக்கணும் விஸ்வசிருஜா அபிஷ்டுதாங்கிறது முன்னாடி சொன்ன அந்த யஜ்யவராக ஸ்தோத்திரம் இங்க வரணும் தா சோ இந்த சமயத்துல பகவான் அந்த பூமியை தூக்கி அப்படியே யானையினுடைய அந்த தந்தத்துல இருக்கக்கூடிய ஒரு தாமரை இலை போல இருக்காவ அப்படின்னு அந்த கான்ட்ராஸ்ட் எல்லாம் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அந்த இடத்துல சொன்னார் அதை அதெல்லாம் இங்க சுருக்கிட்டார் ஏன்னா அதெல்லாம் தான் தெரியுமே மைத்திரேயர் வந்து முன்னாடியே சொல்லி விதுரருக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் தெரியுங்கிறதுனால அதை விவரிக்காத இப்ப மேலே வரக்கூடிய கதையை விவரிக்கிறார் ஜலத்தின் மேலே கோச்சரே விநசிய எல்லாரும் பார்க்கும்படியாக வைத்து ஸ்வசத்துவம் தஸ்யாம் அததா தன்னுடைய ஒரு ஆதார சக்தியாக இருக்கக்கூடியதை அவளிடத்தில் வைத்து விஸ்வசிருஜா வைத்து விட்டார் மேலும் விஸ்வஸ்ரிஜா பிரம்மாவினால் அபிஷ்டுதா ஸ்தோத்திரம் செய்யப்பட்டவராக விபுதைகி தேவர்களினால் தூவப்பட்ட பிரசூனைகி புஷ்பங்களினால் ஆபூர்யமான நிரப்பப்பட்டவராக இருப்பவர் நிரப்பப்பட்டவராக இருந்தார் அவர் இப்படி அந்த பூமிய வச்சு தன்னுடைய சக்தியை அதுக்குள்ள புகுத்தினார் இதெல்லாம் எப்படி நடந்தது கஷ்டதோ அரேஹே அவன் பார்த்துட்டே இருக்கிறச்சு அவனை கண்டுக்காத சண்டைக்கு வான்னு அவன் வந்து தூண்டும் பொழுது கூட அதனால கொஞ்சம் கூட இவர் வந்து தன்னுடைய வேலையில இருந்து கொஞ்சம் கூட செதறல அவருடைய கவனம் அந்த வேலையை பண்ணி முடிச்சுட்டுதான் திரும்பி அவனை பார்த்தார்

பரானுஷக்தம் தபனியோபகல்பம் ஆஹ் மஹா அகதம் காஞ்சன சித்திரதம்சம் மர்மாணி அபீக்ஷணம் பிரதுதந்தம் துருக்தை பிரச்சண்டமன்யு பிரஹசன் ஸ்தம் பபாஷே பகவான் இப்போ ரிப்ளை பண்ண போறாரு இனிமேதான் அவ அவனை பார்த்து சொல்றாரு எப்படிப்பட்ட அவன்னுட்டு திவிதியா விபக்தியில எல்லாம் அவனுக்கு அஹ் அட்ஜெக்டிவா வருது தம் பபாஷே ஹம் ஆக்சுவலி இதுல வந்து உம் ஆமா ஆமா பிரச்ச மன்யுகூ கோபம் வந்தவர் போல் பகவான் பிரகசந்தம் கொண்டு தம் அவனை குறித்து பபாஷே பேசினார்யுகூ பகவான் பிரகசன்னு சிரித்து கொண்டு தம் அந்த இரண்ய்சனை குறித்து பபாஷே பேசினார் அந்த இரண்யாக்சன் எப்படி இருந்தா பரா அனுஷக்தம் பரா அப்படின் பரா அனுஷக்தம் லக்னம் பின்னாடியே அப்படியே தொத்தின் லக்னம்னு அப்படியே அட்டாச்சுன்னு அர்த்தம் டு ஹிஸ் பேக் அப்படி இருக்கக்கூடிய முதுகு மேலேயே ஏறி நிக்கிற மாதிரி இருக்கான் அப்படியே அவன் வந்து பின்தொடர்ந்து வரக்கூடியவனான அந்த இரண்ய்சன் தபனீய உபகல்பம் தபனீய உபகல்ப ஆபரணங்கள் சுவர்ண ஆபரணங்களை கொண்டவன் அவனுடைய டிஸ்கிரிப்ஷன் சொன்னாலே இல்லையா ஹிரண்யன் ஹீரட்சி போடலாம் அப்படியே கிரீட்டமும் என்ன அங்கதங்கள் என்ன அப்படி அவன் வந்து பலவிதமான ஆபரணங்களை போட்டு நின்னா ஜொலிச்சு இருந்தானு போட்டிருந்தார் அதே அதை இங்க வந்து தபனீய உபகல்பம் சுவர்ண ஆபரணங்களை கொண்டவனான அவன் மகா கதம் பெரிய கதையை கையில் தூக்கி கொண்டிருப்பவன் காஞ்சன சித்திர தம்சம் காஞ்சன தங்கமயமான சித்திர பலவிதமான வர்ணங்களை கொண்டதான ஒரு விசித்திரமாக இருக்கக்கூடிய தம்சகான கவச்சம் கவச்சத்தை போட்டுக்கொண்டிருக்கும் அந்த தைத்தியன் அவனை மர்மாணி அபீக்ஷ்ணம் பிரதுதந்தம் மேலும் மர்மாணி ரொம்ப அந்த உன்னிப்பா இருக்கக்கூடிய மர்மங்களை உள்ளுக்குள்ள போய் துன்புறுத்துறா மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகளை அபீக்ஷ்ணம் புனப் புனக மறுபடியும் மறுபடியும் பிரதுதந்தம் துன்புறுத்துகின்றவனான அவனை துருக்தைஹி துன்புரு அதாவது கெட்ட வார்த்தைகளினால் மர்மாணி தன்னுடைய உட்பகுதி வரையில் அதாவது ஹிருதத்தை அபீக்ணம் மறுபடியும் மறுபடியும் பிரதுதந்தம் குத்துகின்றவனான அவனை பிரச்சண்ட மண்யமும் கோபமடைந்தவரான பகவான் பிரகசன்னு ஆனால் சிரிச்சிண்டே அப்பேற்பட்ட ஹிரண்யாக்சனை பபாஷே அவனிடம் கூறினார் இந்த பிரச்சண்ட மண்யகி பிரச்சண்ட மன்யுத்துவம் பகவானுக்கு வந்து அப்படியே பிரச்சண்டன்னா ரொம்ப பயங்கரமான சண்டின்னு சொல்றோமே அம்பாளுக்கு வந்து சண்டின்னு அந்த இடத்துல வந்து இவனை சண்டா முண்டன் அவளை வந்து கொல்லும் பொழுதுதானே அம்பாளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இது ஏன்னா கோபம் அப்படி ஒரு அஹ் ருத்ரஸ்வரூபமா இருக்கா அம்பாள் இங்க வந்து பிரச்சண்ட மன்யமும் அந்த மாதிரி ரொம்ப பிரகர்ஷேன சண்ட பயங்கரமாக இருக்கக்கூடிய மன்யு கோபம் பகவானுக்கு இருந்துதான் ஆனா சிரிச்சுன்னு இருக்காராம் இது ரெண்டும் வந்து ஒரு கான்ட்ராஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு அவருக்கு வர்ணனை ஆனா கான்ட்ராஸ்ட் எல்லாம் எங்க ஒத்து அவருக்கு அவருக்குதான் ஒத்து வரும் அனோர் அணியான் மகதோ மகியான்னு வந்து இருக்கிற கான்ட்ராஸ்டிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அவன்கிட்ட சொல்லும் பொழுது இதெல்லாம் வெறும் சிம்பிள் குணங்கள் தானே பிரச்சண்ட அது இதுக்கு வந்து பகவான் ஒரு ஒரு தாயார வந்து ஒரு குழந்தைகிட்ட அது அதனுடைய வேடிக்கைய பார்த்தா கோபமும் வரும் சிரிப்பும் வரும் அந்த மாதிரி இங்க எடுத்துக்கணும் இல்ல ஒரு ஒரு குழந்தை ஏதோ விஷமம் பண்றது ஆனா அந்த நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சிரிப்பும் வருது அதே சமயத்துல நமக்கு வந்து என்னடா இந்த குழந்தை இப்படி பண்ணிடுதேன் அப்படிங்கிற ஒரு கோபமும் இருக்கும் இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கு எப்படி எப்படி இருக்கு அந்த அம்மாட்டியோ அது போல ஒரு தாயார் மாதிரி தானே இங்க வந்து பகவான் நம்மளை வந்து பாத்துக்கிறேன் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு விஷுவலைஸ் பண்ணோம்னா இட் இ ஃபிட் பர்ஃபெக்ட்லி அந்த அப்போசிங் கேரக்டர்ஸ் கூட பிரச்சண்ட மன்யுத்துவம்ச்ச அனுகரண மாத்திரம் தைத்திய வாக்கிய பய பயனிவருத்தையே இதெல்லாம் எதுக்குன்னா இந்த கோபம் வரா மாதிரி அவர் காமிக்கிறது இவர் பேசறது திட்டுற மாதிரி இன்னே இரண்ய்சனை பார்த்து மூணு ஸ்லோகம் சொல்ல போறார் அதெல்லாம் வந்து அவனை வெய்யற மாதிரி இருக்கும் அவனை வந்து கிண்டல் பண்ற மாதிரி இருக்கும் அந்த பேச்சுக்கள் எல்லாமே அனுகரண மாத்திரம் ஒரு ரொம்ப கோபத்தோட இன்னொருத்தனை வெய்யற மாதிரி எப்படி பேசணுங்கிற ஒரு ஆக்டிங் பண்றாராம் பகவான் த தைத்திய வாக்கிய பீதானாம் தேவானாம் பய ஐயோ இதெல்லாம் கேட்டுட்டு பகவான் சும்மா இருக்காரேன்னுட்டு பயந்து போய் இருக்கக்கூடிய தேவர்களுடைய பயத்தை போக்குவதற்காக அந்த மொமெண்ட்ல அவ தே ஆர் எக்ஸ்பீரியன்சிங் திஸ் ஹோல் திங் நம்ம வெறும்னா படிக்கிறோம் ரசிக்கிறோம் அவ வந்து அந்த சிச்சுவேஷன்லயே இருந்தவா அதனால அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறச்சே இவனுடைய பேச்சை பார்த்து பயப்படுறா பயந்த தேவர்களினுடைய பயத்தை போக்குவதற்காக தானோ தானும் அவனை அவனுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்ட்ரென்தோட இருக்கோங்கிறத காமிச்சுக்கிறதுக்காக பகவான் இந்த மாதிரி ஒரு கோபத்தை வரவழிச்சுண்டு அவனை வந்து திட்டுற மாதிரி பேசுறாரான் ஸ்ரீதர சுவாமி ரசிச்சிருக்கிற மாதிரி வேற யாரும் ரசிச்சிருக்காளான்னு எனக்கு சொந்த ஆப்கோர்ஸ் இருக்கா இன்னும் ரெண்டு மூணு பேர் பேர் இருக்கா அவளோடதையும் படிச்சா ரொம்ப சுவாரஸ்யமா தான் இருக்கு பட் திஸ் இஸ் மோர் ஆஃப் தி ஓல்டர் வியாக்கியானம்ங்கறதுனால இவர் ஃபர்ஸ்ட் வந்து வழி வகுத்துட்டார் தான் மத்தவ வந்து எழுதியிருக்கா சோ வஸ்துதா தேன ததா அனுக்தத்துவேன கோபாதி ஹேது அபாவாத்துங்கிறார் வஸ்துதா நஜமாவே அந்த ஹிரண்யாக்சன் இப்படி பேசலையே அந்த பாவத்தை தான் இவர் வந்து எடுத்து நமக்கு வந்து காமிச்சுட்டாரு ஹிரண்யாக்சன் பேசின பேச்செல்லாம் வந்து பகவான ஏசரா மாதிரி இருக்கக்கூடிய பேச்சே இல்லையே அது அது தெரியுமே பகவானுக்குதான் அவன் வந்து பாவத்தை மாத்திரம் பாக்குறவன் அவன் வேற எதையும் பாக்குறது கிடையாது அதனால வந்து அக்ரூரர் ஆஹ் ஆஹ் வர்ச்சே ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் எபிசோட் அது எங்க ப்ரொஃபஸருக்கு கூட ரொம்ப பிடிச்ச எபிசோடு அதான் அக்ரூரர் வந்து சொல்றது என்னன்னா கம்சனோட ஆதேசத்தை எடுத்துட்டு வரார் அக்ரூரர் குழந்தைகளை கொல்ல போறான்னு தெரியும் குழந்தை சானூரன் முஷ்டிகன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் வாசல்ல யானை இருக்கு இதெல்லாத்தையும் தாண்டி இந்த குழந்தைகள் எப்படி போவா அத்தனை பக்தி அக்ரூரருக்கு இவர்கிட்ட ஆனாலும் ஹி சர்வ்ஸ் கம்சா ஹி ஹேஸ் நோ அதர் கோ பட் டு கம் அண்ட் கிவ் தட் அட்வைஸ் அந்த இது ஆதேசத்தை கொண்டு வந்து கொடுக்கணும்னு தான் அவருக்கு அதனால சுவாமியினுடைய ஆதேசத்தை எடுத்துன்னு வந்தவரா இருந்தா கூட அக்ரூரோட மனசு புரிஞ்சின்றான் கண்ணன் அதனால வந்து அவருக்கு பெரிய ஒரு இந்த தரிசனம் தானே அந்த அதாவது மரத்தடியில வந்து பகவான் புல்லாங்குடல் ஊதிட்டு பல பலராமனோட உட்கார்ந்து இருக்கார் இவர் வந்து சந்தி அனுஷ்டானம் பண்ணணும்ங்கிறதுக்காக நதியில இறங்குறார் யமுனையில சாயந்தர வேலையை அடித்து அனுஷ்டானம் பண்ணணும்னுட்டு உள்ள இறங்கினா அங்க கீழே அப்படியே அனந்த சயனத்துல பகவான் படுத்துட்டு இருக்கார் விஷ்ணு இப்படி மேல ஏறினா சிரிச்சுட்டு இருக்காரு என்ன அத்தமா அந்த மாதிரி ஒரு காட்சியை கொடுத்தார் அக்ரூர் இருக்கு ஈவெந்தோ கம்சனுடைய ஆதேசத்தை எடுத்துன்னு வந்தா கூட இவர் பகவான் வந்து மனசுல இருக்கக்கூடிய விஷயத்தை தான் பாக்குறார் அதனால வஸ்துதா தேன ததா அனுத்தத்துவன ஹிரண்யாட்சன் அந்த மாதிரி பேசல்ல அதாவது மர்மாணி பிரதுதந்தம் அது போய் உள்ள குத்துற அளவுக்கு இருக்கக்கூடிய பேச்சே கிடையாதது அப்படி தெரிஞ்சா கூட கோபங்களினுடைய ஹேத்துவுக்கு அது அது அப்படி இருந்தா தானே கோபத்துக்கு ஒரு ஹேத்துவா ஆகும் அது இந்த இடத்துல அந்த மாதிரி பேச்சே இல்லைன்னுதான் பகவானுக்கு தெரியுமே அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு கோபம்ங்கிறது வராது என்னதுக்காக கோபம் வந்தது இந்த தேவர்கள் எல்லாம் பயந்து இருக்கா அவளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் காமிக்கணும் இல்லையோ നമ്മളാലെയും മുടിയോന്ന്ട്ടോ കവലപടാതെ നാ ഇരിക്ക അല്ലയോ അതുക്കാർ ഭഗവാൻ കോപത്തെ വരവേറ്റു ശക്തം തവനീയ ഉപകൽപം മഹാഗതം കാഞ്ചന ചിത്രദംശം മർമാണി അഭീക്ഷണം പ്രതുതന്തം ദുരുപ്തൈഹി പ്രചണ്ട മന്യുഹ പ്രഹസന്ന തം ബാഷെ ഭഗവാനുടേ പേച്ചു അടുത്തത് മൂന്ന് ശ്ലോകത്തിലെ ശ്രീ ഭഗവാനുവാച சத்தியம் வயம்போ வன்கோச்சரா மிருகா யுஷ்மத்விதான் மிருகையேன் நுபா விகத்தனம் தவ விக்கம் அபத்ர இது இந்த இடத்துல வந்து சுவாமி ரொம்ப சொல்லலைன்னா ஏன்னா இதெல்லாம் வந்து அவன் சொன்ன வார்த்தைகள் தான் அதை தான் வந்து பகவான் இங்க ரிப்பீட் பண்றார் ஸோ அந்த ட்ரெண்ட் நமக்கு வந்து ஒரு ஒரு கோடு போட்டு கொடுத்துட்டதுனால அதே ட்ரெண்ட்ல நம்ம இதை வந்து டபுள் அர்த்தத்துல பாத்துட்டு வரணும் ஸோ முதல்ல வந்து மேலோட்டமா பகவானுடைய அர்த்தம் என்னன்னு பாத்துருவோம் சத்தியம் நீ சொல்றது நியாயம்தான் சத்தியம் போஹோ நீ சொன்னது தான் என்ன வயம் வனகோச்சராக மிருகாக நான் இந்த தண்ணியில ஜலத்துல சஞ்சாரம் பண்ற மிருகம்தான் ஆனா யுஷ்மத்விதானு கிராம சிம்மான்னு மிருகையே நான் யாரு வேட்டையாட போறேன் மிருகையே அப்படின்னா நான் தேடுறதே யாருன்னா ஓனை போல இருக்கக்கூடிய நாய்களை தேடுறான் அப்படிங்கிறார் பகவான் கிராம சிம்மஹா கிராமத்துல சிங்கம் மாதிரி இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம் இப்ப அது அது நாய்க்கு வந்து கிராம சிம்மகான்னு பேரு இந்த ஒன்ன போல யுஷ்மத் விதானு கிராம சிம்ஹான் எத்தனை அர்த்தம் அதுல இருக்குன்னா அதாவது நீ நீ வந்து சிங்கம் மாதிரி நினைக்கிற ஒன்ன ஆனா யூஆர் ஒன்லி ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு அர்த்தம் என்னதான் வந்து இதெல்லாம் ரொம்ப உள்ளர்த்தம் யோசிச்சோம்னா கூட இல்ல எப்படி அங்க வந்து ஒரு க்ஷணம் அஹ் வந்து நிறுத்தினா என்னமோ தானே வந்து இந்த துவாரபாலகளுக்கு எல்லாம் வந்து தானே பகவான் நினைப்பு தான் தான் வந்து ராஜான்னு நினைப்பு இந்த பியூன் ஹேஸ் மோர் பவர் தென் தாரிட்டி ஹிம்செல்ஃப் அந்த மாதிரி ஒரு நினைப்பு இல்லையா அது போலதான் இந்த நாய்களுக்கெல்லாம் வந்து தான் தான் வந்து சிங்கம் போல இந்த கிராமத்துல அது வந்து கொலைச்சுன்னு இருக்கும் பட் ஆக்சுவலி இட் இஸ் வெரி இன்எஃபெக்டிவ்யா ஒரு கிராம சிம்ம அப்படின்னா அங்க வந்து சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஆனா இங்க வந்து வயம் வன கோச்சராக மிருகாக சத்தியம் யுஷ்மத்விதான கிராம சிம்மான்னு மிருகையே நான் இங்க வேட்டையாட போறதே ஒன்ன போல இருக்கக்கூடிய நாய்களை மிருத்யு பாஷை விகத்தனம் தவ கிருண் அபத்ர ஹே அபத் ஒரு பதிரம் இல்லாதவனே அதாவது குட் ஃபார்ச்சூனே இல்லாத ஒருவன் அபத்ர ஏன்னா சீக்கிரம் செத்து போக போறான் அதனால அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு பாக்யமே இல்லாத ஒருவனா இருக்கா அமங்கலமான ஸ்வரூபமாக இருக்கான் அதனால ஹே அபத்ர பிரதிமுக்திய தவ மிருத்யு பாஷை பிரதிமுக்திய தவ மிருத்யுவனுடைய பாஷங்களினால் யமனுடைய பாஷங்களினால் பிரதிமுக்தட்டப்பட்டவனாக பிரதிமுக பத்த முக்தகான விடுபட்டவன் பிரதிமுக்தக நன்கு கட்டப்பட்டவன் அர்த்தம் ஆப்போசிட் டு முக்தகா சோ மிருத்யு பாஷங்களினால் கட்டப்பட்டவனான நீ தவ உன்னுடைய விகத்தனம் விகத்தனம் ஸ்லாகா உன்னுடைய நீ இந்த செல்ஃப் பிரைஸ் இருக்கே அதெல்லாம் விகத்தனம்னா தன்னை பத்தியே ஆத்ம பிரசம்சான்னு அர்த்தம் தன்னை தன்னை பத்தியே ரொம்ப ஒசத்தியா இந்த நீ வந்து இது பண்ணிட்டு இருக்கிய பேசின்னு இருக்கியே அதெல்லாம் வந்து வீராகா வீரர்கள் ந கிருண்ணந்தி அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பொறுத்துன்னு இருப்பான்னு இருக்கியா நீ நீ சும்மா உன்ன பத்தியே நீ வந்து ஒசத்தியா சொல்லின் இருக்க என்ன மட்டந்தட்டே இருக்க இதெல்லாம் யாரு வந்து பொறுத்துப்பா யா யார் பொறுத்துன்னு இருப்பான்னு நினைச்சுட்டு இருக்கியா நோ தவ ந கிருண்ி உன்னுடைய இந்த மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகளை வீரனாக இருக்கக்கூடிய எவனும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு இருக்கு இத வந்து எப்படி எடுத்துக்கணும்னா இந்த இடத்துல வந்து ஆஹ் ஸ்ரீதர சுவாமிக்கு வியாக்கியானம் ஒருத்தர் எழுதியிருக்கார் அதாவது வம்சீதரர்னு ஒருத்தர் பாவார்த்த தீபிகான்னு இவர் எழுதிருக்கிறது பாவார்த்தம்னா அது வந்து பாவார்த்த தீபிகான்னுட்டு ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்காரு அதுல வந்து விவரிச்சிருக்கார் அதே ஒரு ட்ரெண்ட்ல வன கோச்சராகனா வனஸ்தைஹி பக்தைஹி திருஷ்யாகா நான் வந்து மிருகம்தான் என்ன காட்டுல இருக்கக்கூடிய பக்தர்கள்னால அறியப்படுகின்றவனான ஒரு மிருகம் சோ வன வன கோச்சராக மிருகாக வயம் அப்படின்னா அதுவும் கிருபையா ஏவ ரொம்ப கிருபை என் எனக்கு பேர்ல ஒரு கிருப வந்து அவளுக்கு அவ கண் பார்வையில நான் தென்படணும்னா அப்படி அவ வந்து காட்டுல எல்லாத்தையும் விட்டுட்டு பக்தனாக வந்து காட்டுல இருந்தான்னா அப்படி வன கோச்சர காட்டில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தென்படக்கூடியவனாக இருப்பவன் நான் கிராம சிம்ஹான் அஹ் மிருகையே அப்படின்னா கிராம சிம்மான் கிராமத்துல இருக்கக்கூடிய விஷயத்தில் ஈடுபாடு இருக்கக்கூடிய ஜனங்கள் வ காட்டுல இருக்கிறவர்களுக்கு நான் வந்து தென்படுறவன் இங்கே கிராம சிம்மான் மிருகையே நான் தேடுறதே வந்து விஷயத்துல இருக்கக்கூடியவா விஷயத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடியவால பிடிச்சு பிடிச்சு இழுத்து ஐயோ இந்த மாதிரி ஒரு நல்ல பதம் இருக்கேன் நீ வாயே அப்படின்னு பிடிச்சு பக்தனாக ஆகர்ஷிப்பவனாக நான் இருக்கேன் மிருகையே தேடுறேன் அப்படிங்கிற பக்தர்களை தேடுறே அதனால போல இந்த என்ன போல இருக்கக்கூடிய தயா வீரனாக இருக்கக்கூடிய நான் நீ சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாம் ஸ்லாகா அதாவது உன்னை பத்தியே நீ வந்து பேசக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து என்ன வந்து அதுல தோஷத்தை நான் வந்து ஏற்றுக்க போறதில்லை விகத்தனம் நான் கிருண்ணந்தி தன்னை பத்தியே சொல்லக்கூடியவர்களை பற்றி நான் வந்து ரொம்ப அதை வந்து அதுல இருக்கக்கூடிய தோஷத்தை நான் பார்க்க மாட்டேன் ஏன்னா மிருத்யுபாஷைகி விமுக்தகா அதாவது ரொம்பவே அந்த அந்த மிருத்யு மிருத்யுவனுடைய அதிகாரத்தில் இல்லாமல் இருக்கக்கூடியவனாக இருப்பவன் நீ இல்ல இதுல வந்து அவனுடைய மிருத்யுவ தீர்மானம் பண்றது பகவான் அதுக்கு வந்து இட் டசன் கம் வித் விதி அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வரவே இல்ல சனத்குமாரர்களுடைய சாபமும் பகவானுடைய பிறப்பும் பகவானுடைய லீல அவளுக்கு மிருத்யுவ தீர்மானம் பண்ற டேட்டும் பகவானுடைய அதிகாரத்துல இருக்கே தவிர மிருத்யுவனுடைய யமனுடைய அதிகாரத்துல இல்ல அவர்கள் மிருத்யு பாசைகி பிரதிமுக்தகா அப்படின்னா அதிசயன முக்தகான்னு எடுத்துக்கலாம் அந்த இடத்துல அர்த்தத்தை சோ அதனால மிருத்யவனுடைய அதிகாரத்திலே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒன்ன போலவர்கள் ஏதாவது இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் சொன்னா அத போய் நான் தோஷம்னு எடுத்துக்க மாட்டேன் என்ன போல இருக்கக்கூடிய வீரர்கள் ஏன்னா உனக்கு தயையை காண்பித்து உன்னிடத்துல இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுட்டு உனக்கு நான் வந்து மோட்சத்தை கொடுக்க போறேங்கிறத சொல்றார் அப்படி ஒரு பாவத்தை எடுத்திருக்கார் ஆஹ் சத்தியம் வயம்போ வன கோச்சராக மிருகாக ஆஹ்

என்ன ரசவுகசாம் ஞாசகராகா ரசவுகசாம் ரசாதத்தினுடைய வீடான ரசாதலத்தை வீடாக வைத்திருப்பவர்கள் அந்த அசுரர்கள் அவரிடத்தில் நியாசமாக வைக்கப்பட்ட அந்த பூமியை ஹரதி நிகேபகராக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் இப்போ அந்த பூமியை வந்து தூக்கிட்டு போயிட்டேன்னா ரசாதலத்துல இருக்கக்கூடியவர்களுக்காக நுட்டு பிரம்மா கொடுத்துருக்காருன்னு சொன்னான் கிரண்யாட்சன் அந்த சொன்ன வார்த்தைய இவர் வந்து மறுபடியும் இங்க வந்து இண்டிகேட் பண்றார் ரசௌகசாம் நியாசம் ஹரதி இப்போ அந்த நியாசமாக கொண்டு வந்து சேஃப் கீப்பிங்ல வச்சிருக்கிற அந்த பூமிய நான் திருப்பியும் நான் இப்ப எடுத்துட்டு போய் என்னுடைய சேஃப் கீப்பிங்ல வச்சுட்டேன் சோ நியாச ஹராஹா ரசாதலத்துக்கு நுட்டு கொடுத்துருக்க கூடிய அந்த பூமியை நான் இப்ப எடுத்துட்டேன் கதஹிரியஹா அதாவது இந்த அட்டாக் பண்றவா வார்த்தையினால அட்டாக் பண்றவால வந்து நம்ம எப்படி கவுண்டர் பண்ணணும்னு அவன் சொன்ன வார்த்தையே ஒத்துன்ட்டோம்னா என்ன பண்ண முடியும் இல்லைன்னு நம்ம சண்டை போட்டாதான் அந்த வாக்குவாதம் ஆகி உங்களுக்கு வந்து மெருக்குறி லெவல்லாம் ஹை ஆகும் அது அவன் சொல்றது வந்து நீ சொல்றது ரைட்டுன்னு ஒத்துண்டோம்னா அங்க வந்து ஸ்ருதி குறைஞ்சிரும் எதிராளியோட ஸ்ருதி அங்க குறைஞ்சிரும் பார்த்தேன்னா கரெக்ட் தான்ப்பா நீ சொல்றது ரொம்ப ரைட்டு ரசா இருக்க கூ இருக்கணும்னுட்டு வச்சது நான் எடுத்துட்டேன் சரியா ஏ ஒன்னுடைய கதையினால் ஞாசகராஹா வெட்கமே இல்லாத திராவிதாக துரத்தி அடிக்கப்பட்டேன் சரியா நீ கதையை தூக்கி நின்னப்போ உன்னோட வந்து சண்டை போடாத நான் வந்து வெக்கமே இல்லாத கிளம்பிட்டேன் போயிட்டேன் அடுத்தது ஆனா அதாபி அப்படி போனவனாக இருந்த பொழுதிலும் இப்ப வந்து இங்க நிக்கிறேனோ இல்லையோ கதஞ்சிது திஷ்டாமகே ஏதோ கஷ்டப்பட்டு முன்னாடி வந்து நின்னாச்சு ஆஜோ ஸ்தேயம் ஏன்பா நின்ன அப்படியே நேர வைகுண்டத்துக்கு போக வேண்டியதுதானேன்னு கேட்டா என்ன அர்த்தம் ஆஜோ ஸ்தேயம் இந்த இடத்துல நிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் ஏன்னா எங்க போக முடியும் நீ அங்கயும் வந்துன்னா என்னோட சண்டை போடுவே குவையாமா எங்க போக முடியும் நாங்க பலினா வைரம் உட்பாத்திய குவையாமஹா பலினா பலமாக இருக்கக்கூடிய ஒரு பலசாலியோட பலி அப்படின்னா பலம் தி பலி பலசாலியோட கூட வைரம் விரோதத்தை உட்பாத்திய ஏற்படுத்தி விட்டு குவையாமக எங்க போக முடியும் அஹோ துரந்தா பலவத் பலவதோதிதான் பாரவி அர்ஜுனியத்துல வந்து பலவத் விரோதிதா பலமுடையவனுடன் ஒரு விரோதிதா வைரம் விரோத தன்மைங்கிறது ஏற்பட்டு அது கெட்ட முடிவை கொண்டதாக தான் இருக்கும் துரந்தா வேற வழியே இல்லை இங்க வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு பலசாலியோட நான் விரோதம்ங்கறது ஏற்படுத்தியாச்சு இங்க இப்ப நான் எங்க போக முடியும் எங்க போனாலும் நீ திரும்பி வர போற அதனால இங்க சண்டையில வந்து நிக்கணும்ங்கிற ஒரு கட்டாயம் எனக்கு இருக்கு ஆஜோ ஸ்தேயம் ஆஜிஹினா யுத்தம் சோ ஆஜோ ஸ்தேயம் இந்த யுத்த காலத்துல நான் நிக்கணுங்கிறது எனக்கு தீர்மானம் அதனால க கஷ்டப்பட்டு வந்து நின்னுப்டேன் நீ என்னை துரத்தி அடிச்சா கூட நான் போய் என் காரியத்தை முடிச்சுட்டு நான் இங்க வந்தாச்சு அப்படின்னு சொல்றாரு இது வந்து அப்பேரண்டா இருக்கிற மாதிரி இருக்கு இதுக்கு மேல வந்து அர்த்தம் என்னன்னா ஆஹ் ரசவுகசாமிங்கரிச்சு ரசங்கிறது அஹ் பக்தி பக்தி ரசம் பக்தியா அசுரர்கள் கூட உங்களுக்கு வந்து அதாவது ரசவுகசாம் நியாசகரகாங்கரிச்சு ரசாதலத்துல இருக்கக்கூடிய அசுரர்கள் கூட நியாசம் ஞாசம்ங்கிறது விஷ்டா உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பரம தத்துவம் பகவான் இடத்துல கொடுத்துடுறது பக்தியா சமர்ப்பணம் சரணாகதி பிரபத்தி சரணாகதி அதுதான் ஞாசம்னு பேரு இட்ஸ் அ டெக்னிக்கல் டேர்ம் இன் விஷ்டாத்வைதா இல்லையா சோ அந்த பக்தியினால சரணாகதி அடைவது தன்னை சம்பூர்ணமாக சமர்ப்பணம் பண்றதுங்கிறது நியாசம் அப்படி ரசவுகசாம் அபி ரசாதலத்துல இருக்கக்கூடிய அசுரர்கள் கூட பகவானிடத்துல தன்னை வந்து நியாசம் வைத்து விட்டார்களே ஆனால் அவர்களை ஹரதி அப்படின்னு அவளை ஏத்துக்கிறாரு பகவான் தன்னோ தன்னோட சேர்த்துண்டுடுறார் இல்ல இரண்ய கஷிப்பூவனுடைய பிள்ளை அசுரன் ஆனாலும் அந்த பிரகலாதனை வந்து அவன் வந்து நியாசம் பண்ணிட்டாங்கிறதுனால ஏத்துண்டுடுறாரா இல்லையா பலி சக்கரவர்த்தி கூட அப்படித்தானே அவனுக்கு கர்வம் இருந்தா கூட அவன் கம்ப்ளீட் சரண்டர் பண்ணி இந்தான்னு காமிச்சான் அதனால அந்த இடத்துல அவங்களுக்கு ஞாசம் அசுரர்கள்ல கூட உங்களுக்கு தன்னை வந்து சரணாகதி அடைஞ்சான்னா அவர்களை ஏத்துக்கிறவனாக தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற ரசோகசாம் ஏதே வயம் கதஹ்ரியக கதையா இது என்னன்னா இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு இந்த ரெண்டாவது இத வந்து அர்த்தம் பண்றது வந்து எப்படின்னா தே கதையா தே உன்னுடைய கதாங்கிறது கதிதம்னா கதி பேசுதல்னு அர்த்தம் வார்த்தைகள்னு அர்த்தம் சோ தவ கதையான உன்னுடைய வார்த்தைகளினால் தவ பகவானுக்கு மனசோ தெரியறது இவன் பேசுற பேச்சினுடைய உள்ளர்த்தம் புரியறது அதனால தவ கதையா உன்னுடைய வார்த்தைகளினால் திராவிதானா இங்க துரத்தி அடிக்கப்படுறதுன்னு இல்ல திரவிபூதான்னு அர்த்தம் அப்படியே இழகி போய் மனசு இழகி போய் திராவிதா திரவம் இழகி மனசு இழகி போயி கதஹ்ரியா பக்த வாத்சல்யாது எனக்கு வந்து என்ன இங்க வெட்கம் எங்க இருந்து பக்தன் பேசுற பேச்சு அதனால இழகி போயி அவன் முன்னாடி வந்து நிக்கிறேன் என்ன நீங்க வந்து வைகுண்டத்துல இருக்கிறவர் இதுக்கெல்லாம் போய் வந்து நிக்கலாமான்னு எனக்கு ஒண்ணும் அப்படி எல்லாம் ஒண்ணும் வெக்கம் கிடையாதுப்பா நேரம் பக்தன் கூப்பிட்டான் பக்த வாத்சல்யத்தினால வந்து நிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வேற வழியே இல்லை சரி எதுக்காக இங்க வந்து நிக்கிறேள் இதுக்கு போயிடலாமோ இல்லையோ உங்க உங்க லோகத்துக்கு போலாமோ இல்லையோ அப்படின்னா வைகுண்டம் கத்துவா சுகேன இருந்துடலாமோ இல்லையோ எதுக்காக இங்க இருக்கணும்னா ஸ்தேயம் அதாபின் நீ வந்து என்ன துரத்தினா கூட இல்ல இழகி போய் நின்னா கூட நான் வந்து நீ உன்னோட பேச்சுக்கள் வந்து மேலோட்டமாக துன்புறுத்துற மாதிரி இருந்தா கூட திஷ்டாமகே நான் இங்க வந்து நிக்கிறேன் ஆஜவு ஸ்தேயம்ங்கிறச்ச சனகாதிகளுடைய சாபம் மூலியமாக இந்த சண்டையில வந்து நிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏன்னா அந்த சாபத்தின் மூலியமாக பலினா பலமாக இருக்கக்கூடிய உன்னுடன் கூட வைரம் உற்பத்திய கட்டாயம் என்னத்தினால சரக்காதிகளினுடைய சாப்பத்தினால அப்படின்னு இவர் அவர் மேல போட்டு தானே அதை உண்டு பண்ணி அத வந்து இப்போ நான் நிக்க வேண்டிய கட்டாயம்னு தன்னை வந்து தானே அங்க வந்து வற்புறுத்தி நிக்க வச்சு விடுறாரு ஏதே வயம் न्यासहरा रसौ कसा गतह्रियो गदया द्रावितास्ते तिष्ठामहे अथापि कथंचित आद आजौ स्थेयं क्व बलिना उत्पाद्य वैरम् किल यूथ अस्वस्तये आशु अनुहा संस्थाप्य च अस्मान् प्रमृज अश्रु स्वकान् यस्वाम् प्रतिज्ञां न அதிபிபர்த்தி அசபிய துவம் ஹிரண்யாட்சனை பார்த்து அட்ரஸ் பண்றார் துவம் நீ இப்ப யாருன்னா பத் பத் பத்துனா பாதங்கள் பாதங்கள் தான் ரதம் அதுதான் வந்து வாகனம் சோ அதாவது பதாதி காலாட்படைகளுக்கு வந்து பத்ரதான்னு பேரு சோ பத்ரதானாம் அஹ் கால்நடையா நடக்கின்றவர்களான அவர்களுக்கு யூதப அதிபகா அந்த கூட்டத்துக்கு காலால நடக்கக்கூடியவர்கள் யார் யாரெல்லாம் இருக்கோ அந்த கூட்டத்துக்கெல்லாம் இப்ப நீ வந்து ஒரு பெரிய ரூலர் மாதிரினா இருக்க நீ ஏன்னா இந்த இதுல வந்து ராவணன் லங்கா புரியா இது பண்ண உடனே ஆட்சி புரிய ஆரம்பிச்ச உடனே ரசாத்தலத்திலேருந்து ராட்சசர்கள் எல்லாரும் வந்து அவனை அண்டி தன்னோட சப்போர்ட்டை தெரிவிச்சாலும் அது போல இங்கேயும் ஒரு தன்னோட இவன் ஒருத்தன் வந்து ததை சேர்ந்தவன் ஒருத்தன் வந்து ஒரு பெரிய பலசாலியா இருக்கான்னு உடனே கூடவே அவனுக்கு வந்து தானா வந்து சேர்ந்துரும் கூட்டம் அந்த மாதிரி இருக்க கூட்டிய கூட்டங்களுக்கு நீ தலைவனாக இருக்க பத்ரதானாம் பதாதிகள் காலாட்படைகளான உன்னுடைய யூதபாகா உன்னுடைய கூட்ட கூட்டாளிகள் இருக்காளே அவர்களுக்கு அதிபகா அரசனாக இருக்கக்கூடியவன் முக்கியனாக இருக்கிற நீ இப்பொழுது ஆஷு யோசிக்காத ஊகா ஊகானா வந்து ஊகா போகம்ங்கிறோம் அனாலிசிஸ்ன்னு அர்த்தம் ஊஹானா அந்த மாதிரி எந்த ஒரு நீ வந்து அனாலிசிஸே பண்ண வேண்டாம் இது என்ன பேசுறாய் இவ பண்ணலாமா கூடாதா இந்த மாதிரி உனக்கு வந்து யோசிக்கவே வேண்டாம் யோஜிக்காத சீக்கிரமாக ஆஷு எங்களுடைய பராபவத்திற்காக பராபவார்த்தம் என்னை வந்து தோற்கடிப்பதற்காக ஆசூ சீக்கிரமாக கடஸ்வ முயற்சி செய்ஸ்தினா நல்லது அஸ்வஸ்தையேனா கெட்டது அமங்கலம் சோ என்னை நாசம் செய்வதற்காக சீக்கிரமாகவே நீ எத்தனம் பண்ணு யோசிக்கவே யோசிக்காது ஏன்னா உன்னை சுத்தி இத்தனை பேர் அண்டி இருக்காளே உன்னுடைய கூட்டாளிகள் அஸ்மான் சமஸ்தாப்ய எங்களை அவன் அவனை அவன் யூஸ் பண்ண வார்த்தைகளையே இங்க பகவான் யூஸ் பண்றாரு அப்பதான் நமக்கு அந்த டபுள் மீனிங் வரும் அதனாலதான் இங்க ஸ்ரீதர சுவாமி அத ரொம்ப வந்து வியாக்கியானம் பண்ணல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது சோ சம்ஸ்தாபியங்கிறது அத்த்வான ஒரு அர்த்தம் இல்லன்னா சமயக்கு ஸ்தாபயித்துவா சோ சம்ஸ்தாப்தியம் என்ன கொன்னுட்டும் ஸ்வகானாம் அஹ் அஸ் அஹ் அஸ்மான சம்ஸ்தாபிய எங்களை கொன்று விட்டு ஸ்வகானா அஷ்ரு பிரம்ரிஜ உன்னுடைய உன்னை சேர்ந்தவர்களினுடைய அஸ்ரு கண்ணீரை பிரமருஜ துடைத்து விடு ஏன்னா பிரதிஜாம் அசபிய ஓ சாரி சாரி அதிபி பர்த்தின பூரையத்தின்னு அர்த்தம் எவனொருவன் தன்னுடைய பிரதிஜை இது பிராமி வந்து யாரு பூர்த்தி செய்யவில்லையோ அவன் சபைக்கு அருகதையுடையவன் அல்ல சோ யா ஏன்னா இவன் வந்து பிரதிஜை பண்ணிருக்கான் நான் என்னுடைய ஸ்வகானாம் பிரமிருஜே மூட பிரமிருஜே அஹ் அஸ்ருன்னு சொன்னார சுஹத் சுச்சகா அப்படின்னா இல்லையா சுகரத்துக்களினுடைய சுச்சகா துக்கத்தை நான் போக்குவேன் அப்படின்னு வந்து சொன்ன அந்த ஹிரண்யாட்சன் நீ இப்படி பிரதிஜை பண்ணிருக்கப்பா சுவாம் பிரதிஜா உன்னுடைய இந்த பிரதிஜைய ஏஹா ந அதிபர்த்தி எவன் ஒருவன் அதி பிபர்த்தி அதி பூரையுத்தும் ந இச்சதி யாரு வந்து பூர்ணம் செய்வதற்கு இல்ல பிபர்த்தினாலே பாலையத்தின்னு அர்த்தம் பாலயத்தி யாரு ஒருவன் அதை அந்த பிரதிஜா பாலனம் பண்ற பண்ணலையோ அல்லது அந்த பிரதிஜையை பூர்த்தி செய்யலையோ அவன் அசபியா சபாயாம் அனரகா அவன் வந்து ஒரு கூட்டத்துக்கு தலைவனுங்கிறதுக்கு லாயக்கே இல்லை அதனாலதான் நீ வந்து ஒரு கூட்டாளியனுடைய தலைவன் ஆரம்பிச்சார் முன்னாடி பத்ரதானாம் நாம் யூத பாதிபகான்னு ஆரம்பிச்சதுக்கு காரணமே நீ இல்லையோ உன்னோட கூட்டாளிகளுடைய துக்கத்தை நீ வந்து போக்கிடுவேன்னுட்டும் அதை நீ போக்கலைன்னா நீ வந்து அந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு தலைவனா இருக்கிறதுக்கு அருகதை இல்லை அசபியாக சரியா சோ இப்ப இத வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னா பத்ரதானாமங்கிறதுக்கு வந்து ஆஹ் பத்ரத அப்படிங்கிறச்சே சேனா மாத்திரம் இது வந்து ஒரே ஒரு நிமிஷம் இந்த கீழே இதுல போட்டிருக்க டிப்பணியில வந்து அந்த அர்த்தம் இருந்தது ஒரே நிமிஷம் அப்படின்னா பார்ஷதாக அர்த்தம் பார்ஷதாக தேஷாம் மத்தியே அசூனாம் பிராகிருத பிராணானாம் அஸ்தையேன்னு போட்டிருக்காரு என்ன பத்ரதாகனா சுத்தி இருக்கக்கூடியவர்கள் கூட்டாளிகள்னு அர்த்தம் இல்லையா சோ பத்ரதாக நகா பத்ரதாக இங்க வந்து எடுத்துக்கிறார் பத்ரதானாம் அப்படிங்கிறதுக்கு போக நகா பத்ரதானாம் நாம் அஸ்வஸ்தையை அப்படி அன்பயம் பண்ணிக்கணும் சோ வந்து பகவான் பத்தி சொல்றதாகவும் சோ நகா என்னுடைய பத்ரதானாம் பக்தர்களினுடைய அசு இது பிராணனை போக்கடிப்பதற்காக தட் இஸ் அவளுக்கு மோட்சத்தை கொடுப்பதற்காக என்னுடைய பக்தர்களினுடைய மோட்சத்தை கொடுப்பதற்காக சீக்கிரமா நீ வந்து என்னோட இப்போ சண்டை போடு அவன் பக்தன் இல்லையா அவனோட உயிரையும் போக்கணும் ஓ உயிரை நான் சீக்கிரம் இப்ப எடுத்தாகணும் சோ தட் ஒரு கணக்காயிடும் மொழியும் ஒரு ஜென்மாவனுடைய கணக்காயிடும் அதனால சீக்கிரமாக என்னுடைய பக்தர்களினுடைய அஸ்தை அசு அஸ்தையே இத பிரிக்கிறது அஸ்வஸ்தேங்கிறத பிரிக்கிறது எப்படின்னா அசு பிராணன்கள் அந்த பிராணன்களை அஸ்தனம் அஸ்தமனம் பண்றதுன்னு சொல்றோமே அப்படின்னா அந்த பிராணன் போக்குவதற்காக பிராகிருதமாக இருக்கக்கூடிய இந்த பிராணனை போக்கி அதுக்கப்புறம் சமஸ்தாப்பிய அஸ்மானு ஹிருதய சமஸ்தாப்பிய என்னை நன்கு அவனுடைய ஹிருதயத்தில் வைக்க வை வைத்து ஸ்தாபனம் செய்துவிட்டு ஸ்வகானாம் அஷ்ரு ஓ பொன்ன போல இருக்கக்கூடிய சமானமாக இருக்கக்கூடிய மத்த பக்தர்களினுடைய ஒரு அசுரோ துக்கத்தை போக்க வேண்டும் என தேவர்கள் எல்லாம் பயந்து உட்கார்ந்து இருக்காங்க ஐயோ பகவானுக்கு என்ன ஆயிட போறதோன்னு இப்படி இவன் பேசுறானேன்னு பயந்து உட்கார்ந்து இருக்கான் ஆனா அவ பக்தர்கள் தெரியாது விஷயம் புரியாத இருக்கக்கூடிய பக்தர்கள் பக்தர்கள்லயே எத்தனையோ ஸ்தரங்கள் இருக்கலாமே அந்த இடத்துல சோ சில பேருக்கு விஷயம் புரிஞ்சு பக்தனா இருக்கலாம் சில பேர் வந்து இன்டெலெக்சுவலா பக்தனா இருக்கலாம் சில பேருக்கு ஒண்ணுமே தெரியாத ஐயோ மூடனா எனக்கு பக்தி ஒண்டிதான் வேணும் எனக்கு எதையுமே கேட்டுக்க வேண்டாம் ஐயோ கண்ணன் தவிக்கிறான் அப்படி வந்து ஒரு யசோத கோபிகைகள்லாம் இல்லையா தலைவலின்னு உடனே கால் தூசி அப்படி எடுத்து கொடுத்தாளே கோபிகைகள் அதெல்லாம் வந்து பகவானுக்கு ஏதாவது தலைவலி வருமானு யோசிச்சாளா என்ன இல்லையே அதுதான் அது வந்து ஒரு ஒரு மூ கண்ணோடித்தனமான ஒரு பக்தி அது அந்த மாதிரியும் ஒரு பக்தி இருக்கலாம் வேற எதுவுமே தெரியாத வாளுக்கு அந்த மாதிரி ஒரு பக்தி தேர் கேன் உன்னை சேர்ந்தவர்கள் போல இருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் கண்ணுல ஜலத்தோடு நின்னுட்டு காத்துட்டு இருக்கா அவர்களுடைய அஸ்ரு பிரமிருஜ அவளுடைய க இது கண்ணீரை நீ போக்கணும் என்னோட இப்ப சண்டை போடு சீக்கிரம் வா வான்ன கொன்னுட்டு அவளுக்கும் வந்து பயம் போயிடும் அவளுக்கும் சந்தோஷம் ஆயிடுவாவா அப்படின்னு சொல்றார் அந்த இடத்துல

அந்த அப்போ கூட்டம் கூட்டமா இருக்கா அவரவருக்கு ஒரு ஒரு தலைவன் இருப்பான் அந்த தலைவன்கள் எல்லாம் அரசனாக முக்கியனாக இருக்கக்கூடியவன் அதிபாக